பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, ஏன் இப்பெல்லாம் ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? என் அக்கவுண்ட்க்கு நேத்து ஒரு 50000 ரூபாய் வந்துச்சுன்னு சொன்னல்ல, இப்போ அதுவும் காணாம போயிடுச்சா? இல்ல, இன்னொரு 50000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. என்ன சொல்ற, திரும்ப ஒரு 50000 ரூபாயா? இதுக்கு நீ சந்தோஷம் இல்ல படணும். டேய், நீ வேற சும்மா இருடா. நானே எப்படி என் அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆச்சுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கூட பேங்க் அக்கவுண்ட் செக்ஷன்ல ஏதாவது மிஸ்டேக் ஆகி வந்திருக்கோம்னு இருக்கலாம். நெக்ஸ்ட் டைமும் வந்திருக்குன்னு சொல்றியே, அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அதேதான். என்ன ஆச்சு அஞ்சலி? இப்போ இங்க பாரு, அதிர்ஷ்ட தேவதை ஏதோ உன் பக்கம் கண்ணு திறந்திருக்கா போல இருக்கு. அதான் உன் அக்கௌண்ட்ல பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கு. இமிடியட்டா நீ எங்களுக்கு பார்ட்டி வச்சே ஆகணும். என்ன முட்டாள்தனமா பேசாத, சம்பந்தம் இல்லாம என் அக்கௌண்ட்ல பணம் வந்துச்சிருக்கேன்னு நானே பயத்துல இருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்காம பார்ட்டி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. எனக்கு புரியல, இதுல பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏடிஎம்ல கார்டை உள்ள விட்டு பணத்தை வெளியே எடுக்கிறத விட்டுட்டு இப்படி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு தேவையில்லாம பயந்துகிட்டு? இந்நேரம் என் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி பணம் கிரெடிட் ஆயிருந்தா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். பேங்காங்கல பணத்தை வித்ட்ரால் பண்ணிட்டு இருந்திருப்பேன். எப்படி? ஏய், இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாம நீ இப்படி பல்ல காட்டிட்டு இருக்க. அம்மா, இந்த மாதிரி உன் அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிருக்குன்னு விக்கி சார் கிட்ட சொன்னியா? இன்னும் சொல்லல. ஏன்? சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டாரு, வேற ஏதாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அதனால சொல்லாம விட்டுட்டேன். பாட்டிக்காச்சும் இந்த விஷயம் தெரியுமா? ஐயோ, ரஞ்சிதத்துக்கு தெரிஞ்சா அது பயந்து போய் குயோ முயோன்னு கத்தும்.